அன்னை சமையல் குறிப்பை சேனலுக்கு வாங்க. இன்னைக்கு பிரியாணி, பிளைன் புதினா பிரியாணி செய்யறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 3 டம்ளர், இந்த டம்ளரில் 3 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். கொப்பாம்பட்டி அரிசி, சீரக சம்பா ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை 2 இலை, சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை 2, கிராம்பு 9 கிராம்பு, அன்னாசி முக்கு 1 எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சன்ட்ராப்ஷனை 1 கப்பு, கடைசியாக இறக்க போகிறதுக்கு புதினா 1/2 கை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே 2 கை புதினாவை சுத்தம் பண்ணி கழுவி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைக்கிற ஐட்டம். தக்காளி பழம் 5, பூண்டு 1 9 பூண்டு, வெங்காயம் 10 12 வெங்காயம் இருக்கும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 இன்ச் இஞ்சி, சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, முந்திரி பருப்பு 2, கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழையும் இதோட போட்டு அரைக்க போகிறேன் நான். அரைக்கிறதுக்கு இதெல்லாம் அரைக்கணும். அப்புறம் வதக்க போகிறப்ப மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ரெட் சில்லி, மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது மிக்சியில் அரைச்சது, ரெட் சில்லி 1 ஸ்பூனு, கொத்தமல்லித்தூள் 3 ஸ்பூனு, உப்பு 1 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன், சன்ட்ராப்ஷன் 1 கப்பு ஊற்றுறேன். பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தக்காளி பழம், சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தழை, சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்ச வந்த விழுதை அதில் போடுறேன். இது நல்லா வதங்கணும், நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் உப்பு எல்லாம் போடணும். நல்லா வதங்கட்டும், நல்லா இப்போ நல்லா 2 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா புள்ளி போன மாதிரி வதங்கிடுச்சு, நல்லா நல்லா வதங்கிட்டு இப்போ மிளகாத்தூள், ரெட் சில்லி, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டேன். டம்ளரில் 3 டம்ளர் அரிசி, பிரியாணி அரிசி, சீரக சம்பா, கொப்பாம்பட்டி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 3 டம்ளர், 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி இங்கே கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ அரிசியை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஹாட் வாட்டரை எடுத்து ஊற்றிட வேண்டியதான். வடிகட்டி கூட வச்சுக்கலாம், ஒரு தட்டை போட்டு. அப்போதிருக்கு தான் எடுக்கணும் அரிசியை, முன்னாடி தண்ணியிலேருந்து எடுக்கக்கூடாது. அப்போதிருக்கு தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி போட்டுக்கணும். அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி போட்டுட்டேன். இப்போ நம்ம வதக்கின அந்த சாந்தில் போட்டு அரிசியும் போட்டு வதக்கலாம். லைட்டாக ரொம்ப வதக்கணும், லைட்டாக அந்த காரம் உப்பு எல்லாம் இது அரிசியில் ஏறிடும். இப்போ ஹாட் வாட்டரை ஊற்றி 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேகட்டும். அதுக்கப்புறம் அடியில் தோசைக்கல்ல போட்டு அது 10 நிமிஷம், 20 நிமிஷத்தில் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம அரிசியும் மிக்ஸ் பண்ண சாந்தும் ஒன்றா ஆகிடுச்சு. இப்போ தண்ணியை ஹாட் வாட்டரை நம்ம அளந்து வச்சதை எடுத்து ஊற்றிடுறோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த தண்ணியவே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். புளிப்பு வேணுங்கிறவங்க, புளிப்பு காரம் வேணுங்கிறவங்க இப்போ ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும், சிம் பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். மூடி போட்டு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அது வெந்ததுக்கப்புறமேட்டு தோசைக்கல் அடியில் போடுவோம். அடியில் போட்டு சிம் பண்ணி 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து தம் போட்டுறேன். இப்போ சாப்பாடு நல்லா பிரியாணி சாதத்தை கிளறி விடும், நல்லா கிளறி விட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இருக்குது, அப்படியே வாசனை அப்படியே கம 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 வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சளி இருமல் எல்லாம் இருக்கிறவங்க இந்த புதினா சாதம் அப்படி செஞ்சு பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிடும் உடம்பு. குழந்தை நல்லா சாப்பாடு கிளறிட்டோம், நல்லா வாசமாக நல்லா இருக்குது, கம கமன்னு சூப்பராக இருக்குது. இப்போ தம் போடுறதுக்கு தோசைக்கல்லை சூடாக இருக்குது, தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். பழைய தோசைக்கல்லை சிம்மிலேயே இருக்கட்டும் அவ்வளோதான். இப்போ நம்ம
புதினா புதினா பிரியாணிங்கிறதுனால இப்போ போட்டு மூடிட வேண்டியதான். மூடிட்டு அப்புறம் இறக்கி கலர்னோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாம் குழந்தைங்க முத கொண்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது. இப்படி மூடி மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து இறக்கி பரிமாற வேண்டியதான். இப்படியே போட்டு மூடி போட்டுட்டு இறக்க போகிறப்போ ஒரு கலர்னோம்னா தான் அந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நலமோடு இருக்கணும், நல்லா பாருங்கள், செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷம் தம் போட்டு இதாகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு மூடியை திறந்து திறந்து பார்த்து கலரி பரிமாற வேண்டியதான். இப்போ புதினா வந்து ஃப்ரே தம்லேருந்து எடுத்துட்டேன், இப்போ நல்லா வெந்திருக்கு, சாப்பாடு நல்லா வாசனமாக கம்மக்கமானு வருது. இதை அப்படியே கிளறி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் நம்ம பிளேட்டில். இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்காது, உங்களை பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். அது புதினாவை போட்டதை ஒரு ரேட்ஸாக ஒரு புரட்டு புரட்டுமா போகிறோம், அவ்வளோதான். நல்லா புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அன்னைக்கு சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி புதினா பிரியாணி பிரியாணி பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு சாப்பிடுங்க, நலமோடு இருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர்